செய்து சீனா ஆக்கிரமிப்பினால் இடையில் கிளர்ச்சி ஒன்று வெடிக்கம் சாணக்கியன் விடுத்துள்ள எச்சரிக்கை சீனா ஆக்கிரமிப்பினால் எதிர்காலத்தில் சிங்கள சமூகத்துக்கு இடையே கிளர்ச்சி ஒன்று உருவாக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் இலங்கையர்கள் குறித்து வெளிநாட்டவர்கள் மத்தியில் நல்லதொரு எண்ணப்பாடு உள்ளது இலங்கையர்கள் இரக்கம் கொண்டவர்கள் நல்லவர்கள் என்ற நல்லதொரு வெம்பம் உள்ளது இலங்கையர்கள் வெளிநாட்டவர்களிடம் அன்பாக இருந்தாலும் கூட சக இலங்கையர்களிடம் அவ்வாறு இருப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அப்போதைய மலையக இலங்கையர்களை நாட்டிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதே இது வெளிப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் என்ற பாகுபாடு பார்க்காது நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு இவர்களைக் கொண்டு முன்னெடுத்து செல்வது என நினைத்து பார்க்காது வெளியேற்றினர் பிற்காலத்தில் தமிழர்கள் வெளியேறினர் பறக்கியர்கள் வெளியேறினர் இறுதியாக நாட்டில் எஞ்சியது ஒன்றுமே இல்லை வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த அரசியல் இடம்பெற்றது தேசிய ரீதியில் தமிழர்களுடைய கேள்வி கற்க முடியாத விவசாயம் ஏனைய வியாபாரங்களில் ஈடுபட முடியாத நிலைமை உருவாக்கப்பட்டது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இன்று வெவ்வேறு நாடுகளில் நல்ல நிலைமைகளில் இருக்கின்றார்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராகவும் கடந்த காலங்களில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது அவர்கள் சிறந்த வியாபாரிகள் அவர்களை வைத்து நாட்டின் வியாபாரத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது குறித்து ஆராய அவர்களை மோசமாக விமர்சித்து அவர்களுக்கு எதிராக பெரும்பான்மை சமூகத்தை தோண்டிவிடப்பட்டனர் தமிழர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட அதே அசாதாரண செயற்பாடுகளே முஸ்லிம் சமூகத்திற்கும் ஏற்பட்டுள்ளது அவர்கள் தொடர்ச்சியாக நெருக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக வன்முறைகள் இடம்பெற்ற காரணத்தினால் ஈஸ்டர் தாக்குதலும் ஏற்பட்டது ஆனால் ஒன்றினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது ஆட்சியிலிருந்த அரசாங்கம் இரண்டு வாரத்தில் குற்றவாளிகளை கண்டறிந்து நிலைமைகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது தப்பி தவறியேனும் இன்றைய அரசாங்கமே அப்போது ஆட்சியில் இருந்திருந்தால் இதை வைத்தே அரசியல் செய்திருப்பார்கள் இன்றும் அதனையே செய்து வருகின்றார்கள் அதேபோல இந்த நாட்டில் தமிழர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் சிங்களவர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் ஆனால் சிங்கள மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றினை விடுக்கின்றேன் எதிர்காலத்தில் நாட்டில் உருவாக்கும் நெருக்கடி நிலைமையில் சிங்கள மக்கள் மத்தியில் புரட்சி ஒன்று உருவாக்குமாக இருந்தால் அப்போது என்னாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்போது சீனாவின் ஆக்கிரமிப்போ அவர்களின் வர்த்தக ஆக்கிரமிப்பு காரணமாக எதிர்காலத்தில் நிச்சயமாக நாட்டில் பாதிக்கப்பட போவது சிங்கள சமூகம் என்றுதான் அப்போது மீண்டும் நாட்டில் கிளர்ச்சி ஒன்று உருவாகும் இலங்கைக்குள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக முரண்பாடுகளை ஏற்படுத்தி அரசியல் செய்யும் கலாச்சாரத்தை கைவிட வேண்டும் இன்று நாட்டில் நிலைமையில் அடுத்த ஏதேனும் ஒரு சமூகத்தை தாக்கி அரசியல் செய்ய ஏதேனும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதா என்ற பயமும் இருக்கிறது குறுகிய காலத்தில் பலவீனமான ஆட்சியை இன்று உருவாக்கியுள்ளது எனவே அதிகாரத்தை கொள்ள சமூகத்துக்கு எதிரான தாக்குதலை நடத்த திட்டம் தீட்டவும் இவர்கள் அஞ்சப்போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று தமிழ் மக்கள் தமது உறவுகளை தேடி அலைவதைப் போலவே இன்னும் பத்து ஆண்டுகளில் கிறிஸ்தவ சமூகம் ஈஸ்டர் தாக்குதலுக்கான நியாயத்தை தேடி அளைய வேண்டிய நிலைமை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்